திருவொற்றியூரில் வாயு கசிவு காரணமாக பாதிக்கப்பட்ட தனியார் பள்ளி மாணவர்கள் 25 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். வாயு கசிவு எங்கிருந்து ஏற்பட்டது, விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? சென்னை திருவொற்றியூர் கிராமத்திரு பகுதியில விக்டோரியா என்ற தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. பெண்கள் பள்ளி என்று இந்த பள்ளியில் கூறப்படுகிறது. அந்த பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த பள்ளியில படித்து வருகிறார்கள். இன்று மதியம் இந்த பள்ளியில திடீரென வாயு கசிவின் காரணமாக சில மாணவிகளுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்குது. குறிப்பா மயக்கமும் நெஞ்சரிச்சலும் ஏற்பட்டிருக்குது. உடனடியாக அந்த பள்ளி ஆசிரியர்கள் அந்த பள்ளி குழந்தைகளை அறியக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும், இதனை கேள்விப்பட்ட மற்ற பெற்றோர்களும் குழந்தைகளை அழைத்து செல்ல பள்ளியின் முன்பு குவிந்ததாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்பாக தீயணைப்பு துறையினர் அந்த பள்ளிக்கு விரைந்து இந்த வாயு கசிவு எங்கிருந்து வந்தது என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். குறிப்பா இந்த பள்ளியின் 3வது தளத்திலிருந்த மாணவிகளுக்கு மட்டுமே இந்த பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் தீயணைப்பு துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியை சுற்றி வீடுகள் மட்டுமே, குடியிருப்புகள் மட்டுமே இருப்பதாகவும், தொழிற்சாலைகள் ஏதும் அந்த பகுதியில் இல்லை என்றும் தீயணைப்பு துறை சார்பாக முதற்கட்டமாக விசாரணை நடத்தி தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழிற்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு தொழிற்சாலைகள் இருந்து ஏதேனும் கசிவுகள் ஏற்பட்டு இந்த பள்ளிக்கு வந்திருக்கலாம் என்ற ஒரு விசாரணையை நடத்த இருப்பதாகவும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பள்ளியிலே லேப் இருந்ததாகவும், அந்த லேப் மூலமாக ஏதாவது கசிவுகள் ஏற்பட்டதா என்பதை குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டு வரப்பட்டு வருவதாகவும், தற்போது எந்த விதமான வாயு கசிவு அந்த பாதிப்புகள் இல்லை என்றும், முழுவதமாக சரி செய்யப்பட்டு மாணவிகள் அனைவருமே பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் தீயணைப்புத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான பெற்றோர் தங்களது குழந்தைகளை வந்துட்டு இந்த பள்ளியில் நடத்தப்பட்ட சம்பவம் அறிந்து அங்கு சென்று பள்ளிகளிலிருந்து குழந்தைகளை அழைத்து செல்வதற்காக குவிந்ததால ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சில பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்தோடு சண்டையிடக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து அந்த பகுதியிற்குரிய பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளை வெளியேற்றும் பணியில காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். தீயணைப்பு துறையினரும் அருகிருக்கூடிய வீடுகளிலிருந்து ஏதாவது வீடு இருக்கக்கூடிய கேஸ் லீக் ஆகி இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதா என்பதை குறித்து விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 25 மாணவிகள் லேசான பாதிப்புகளோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் வந்து சிகிச்சைகள், முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை சார்பாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தீயணைப்பு துறையினர் அந்த பகுதியில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். காவல்துறையினரும் அதே போல பள்ளி நிர்வாகத்தினரும் பாதுகாப்பாக அந்த மற்ற குழந்தைகளை வெளியேற்றும் பணியிலும், பெற்றோர்கள் அதிகப்படியாக குவிந்திருக்கக்கூடிய நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்படாதவாறு அங்கு பாதுகாப்பு பணியில காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 25 மாணவிகள் வரை பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் இல்லை என்றும் தீயணைப்புத்துறை அதிகாரி தரப்பும் காவல்துறை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.